ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஸ்ரீராம். நேற்று நம்ம இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே. ஆனால் நம்முடைய சுதந்திர தினத்தை கூட நம்மளால சுதந்திரமா கொண்டாட முடியல இந்த லாக்டவுனால. நம்முடைய இந்திய மக்களுக்கு இதுவே மிகப்பெரிய சோகத்தை அளித்திருக்கும் இந்த நிலையில MS தோனி அண்ட் சுரேஷ் ரெய்னாவோட ரிட்டையர்மெண்ட் ஆனது அதிக அளவு வருத்தத்தை கொடுத்திருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தோனி அண்ட் ரெய்னாவை எவ்வளவு பிடிக்கும்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த நியூஸ் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்குன்றத நான் சொல்லவே தேவையில்லை. 2005 தன்னுடைய முதல் சர்வதேச போட்டியில களமிறங்கின தோனி அண்ட் ரெய்னா இருவருமே நேற்றைய தினமான 2020 தன்னுடைய 15 ஆண்டுகால சகாப்தத்தை முடிச்சிருக்காங்கன்றத நமக்கு வருத்தத்தை அளிக்குது. சாதாரண பணியில வேலை செய்யறவங்களே தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை மிகப்பெரிய அளவுல செலிப்ரேட் பண்ற இந்த காலத்துல மிகப்பெரிய அதிக அளவுல சாதனைகள் படைத்த இரு வீரர்கள் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை சிம்பிளான முறையில அறிவிச்சது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை தான் உண்டாகுது. MS தோனி நேற்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் அவருடைய 2-3 போட்டோ போட்டு அதுக்கு கீழே தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை ரொம்ப எளிமையான முறையில் அவர் அறிவிச்சிருந்தார். அதில் அவர் தான் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாகவும் தன் மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கும் அனைத்து ரசிகர் பெருமக்களுக்கும் நன்றி என்றும் தெரிவித்திருந்தார். அவர் தனது ஓய்வானது August 15, 19:29 இருந்து அமலுக்கு வருகிறது என்று ரயில்வே டைமில் குறிப்பிட்டிருந்தார். 2005 தனது முதல் சர்வதேச கிரிக்கெட் போட்டியை ஆடத் தொடங்கிய தோனிக்கு அவரது திறமையை பார்த்த BCCI முதல் 3 ஆண்டுகளிலேயே அவருக்கு கேப்டன் பொறுப்பை வழங்கியது. அப்போது கேப்டனாக பொறுப்பேற்ற தோனி அதற்கு பிறகு டெஸ்ட், 20-20, ODI என அனைத்து விதமான கிரிக்கெட்டுக்கும் கேப்டன் பொறுப்பேற்றார். பொறுப்பேற்றதோடு மட்டுமன்றி பல வருடங்களாக இந்தியா பெறாமல் இருந்த ODI வேர்ல்டு கப், 2020 வேர்ல்டு கப், ஏசியா கப், சாம்பியன்ஸ் டிராஃபி என அனைத்து விதமான கோப்பைகளையும் வாங்கி தந்த ஒரே ஒரு இந்திய கேப்டன் என்ற சாதனையை படைத்தார். 2014 டெஸ்ட் தொடரில் இருந்து தான் கேப்டன் பொறுப்பில் இருக்கும் போதே திடீரென்று ஓய்வை அறிவித்து அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தார். அவர் ஓய்வு அறிவித்த சிறிது நேரத்திலேயே சின்னத்தல ரெய்னா அவர்கள் தனது இன்ஸ்டாகிராம் பேஜில், உங்களுடன் விளையாடுவது பெருமையாக உள்ளது, மேலும் உங்களுடன் விளையாடுவதற்கு நான் பெருமைப்படுகிறேன் என்றும், இந்த பயணத்தில் உங்களுடன் சேர நான் தேர்வு செய்கிறேன், நன்றி இந்தியா, ஜெய் ஹிந்த் இவ்வாறு பதிவிட்டிருந்தார். தோனி மற்றும் ரெய்னாவை 2020 வேர்ல்டு கப்பிலாவது கடைசியாக ஒரு முறை பார்த்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்த ரசிகர்களுக்கு இந்த COVID-19 ஆனது மிகப்பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துவிட்டது. இனி தோனி மற்றும் ரெய்னா இருவருமே இந்திய ஜெர்சியை அணிந்து கொண்டு எந்த விளையாட்டிலுமே விளையாட முடியாது என்பது நமக்கு மிகப்பெரும் வருத்தத்தை அளிக்கின்றது. இருவருமே இந்திய அணிக்கு ஆச்சரியமாக நுழைந்தனர், ஆச்சரியமாக விளையாடினார், ஆச்சரியமாகவே விடை பெற்றார். ஆம், தோனி அண்ட் ரெய்னா இருவருமே எப்போதும் ஆச்சரியம்தான். மிகப்பெரிய சாதனைகளை படைத்து மிக சாதாரணமாக ஓய்வை அறிவித்த தலா மற்றும் சின்னத்தலைக்கு ஒரு சல்யூட். We are always miss you தல தோனி அண்ட் சின்னத்தல ரெய்னா.